हलो फ्रेंड्स वेलकम टू नम्म इल्लम इनकी नम्म चैनल पाक्क पोर वीडियो सली इरुमल काइचल तलैबारम तोंडैपुम तोंडै गरगरप्पु मूच्चु विडुवदिल स्रमम इदु पोंडर इत्तने प्रच्चनैगलैमे रोम्ब रोम्ब ईसिया सरिसेय अर्पुदमान अरुमयान इयर्कै मूलिगै इलै कषाय वीट्टिले एप्पडि रेडी पण्णलाम अप्पडिंगरद इंद वीडियोल पाक्क पोरोम अदक्कु मुन्नाले इप्पदा नम्म चैनल फर्स्ट टाइम पाक्करवंगला इरुंदा प्लीज वीडियोक्कु कीळ उल्ल रेड कलर सब्सक्राइब बटन सब्सक्राइब पण्णिट्टु अप्पडि पक्कत्तुल उल्ल बेल बटन क्लिक पण्णिट्टु वीडियो कंटिन्यू पण्णुंग अप्पदा रेगुलरा पोडक्कूडिय यूस्फुल्लान वीडियो नोटिफिकेशनला वरुम அடிக்கடி சளி இருமல் ஆஸ்துமா இது போல பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கு சின்னஞ்சிறு வயதில இருந்தே அவங்களுக்கு இது போல மூலிகை இலைகளை பயன்படுத்தி வாரம் ஒரு முறை மூலிகை இலை கஷாயம் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தனா உடம்பல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து விரைவிலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய சளி இருமல் ஆஸ்துமா இது போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தும் இந்த கஷாயம் செய்வதற்கு தேவையான மூலிகை இலைகளை பார்த்தறலாம் கற்பூரவள்ளி இலைகள் இந்த கற்பூரவள்ளி இலைகளை ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளது சளி இருமலை உடனடியாக கட்டுப்படுத்தும் அது மட்டுமல்ல சளி இருமல் தொடர்ந்து பிரச்சனை உள்ளவங்க இந்த கற்பூரவள்ளி இலைகளை தினமுமே ரெண்டு இலைகள் வந்து பச்சையா மென்னு சாப்பிட்டு வந்தாலே போதும் சளி இருமல் தொண்டை கட்டி இது போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும் அது கூட அடுத்ததா சேக்க போற மூலிகை இலை அப்படிን பாத்தீங்கன்னா सब्जा विधेगलीन सब्जा चेडिगलीन इलेगल दा इन्द सब्जा इलेगल पातिंगेना अधिकपड़ियान सेरिमानतन में एर पड़तु इदु कोड़ कोंजमा वंदु इन्द सब्जा इलेगल वंदु सेत्तकला அது கூட துளசி இலைகள் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம் துளசி இலைகள்ல ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கி உள்ளது சளி இருமலை கட்டுப்படுத்தும் இது கூட அடுத்ததா சேக்க போற மூலிகை இலைகள் ஆடாதோடா மூலிகை இலைகள் தாங்க இந்த ஆடாதோடா மூலிகை இலைகள்ல பாத்தீங்கன்னா ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கி உள்ளது சளி இருமல் தொண்டை கரகரப்பு தொண்டை கட்டு தொண்டை புண் இது போன்ற எல்லா பிரச்சனைகளையுமே உடனடியாக சரி செய்யும் தொண்டை கட்டு குரலில் மாற்றம் இது போன்ற பிரச்சனை உள்ளவங்க வந்து இந்த ஆடாதோடா இலைகளை தினமுமே மென்னு சாப்பிட்டு வந்தாங்கனா அவங்களோட தொண்டை கட்டு குரலில் மாற்றம் ஏற்பட்ட பிரச்சனைகளை கூட சரி செய்யும் தொண்டை புண் பிரச்சனை உள்ளவங்களும் தினமும் இந்த இலைகளை ஒரு ரெண்டு இலைகள் மென்னு சாப்பிட்டு வந்தாங்கனா தொண்டை புண் கூட ஆறும் சளி இருமல் பிரச்சனை உள்ளவங்க பெரியவங்களும் சரி சின்ன குழந்தைகளும் சரி இந்த ஆடாதோடா இலைகளை கஷாயம் செய்து குடிச்சாலும் சரி அல்லது வந்து இந்த இலையை வந்து ஒரு இலை அல்லது ரெண்டு இலை எடுத்து அந்த இலையில ஒரு ரெண்டு மிளகு வச்சு தொடர்ந்து ஒரு 4-5 நாட்கள் மெண்டு சாப்பிட்டு வந்தனா சளி இருமல் கட்டுப்படும் இந்த ஆடாதோடா இலைகள் பாத்தீங்கனா இப்படி தான் இருக்கும் இந்த இலைகள் வந்து ரொம்பவே கசப்பா தான் இருக்கும் இந்த ஆடாதோடா இலையில ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளனால சளி இருமலை வந்து உடனடியாக குண செய்யும் இந்த இலைகளை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படினு பாத்தீங்கன்னா இதனுடைய நடு நரம்புகளை வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு தான் சாப்பிடணும் இப்போ இந்த மூலிகை இலை எல்லாம் சேர்த்து எப்படி கசாயம் செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் 1 டம்ளர் அளவு தண்ணி வச்சாச்சு நல்லா தண்ணி லேசா சூடு வந்தானே கற்பூரவள்ளி இலைகளை சேர்த்துட்டோம் அதுக்கு அப்புறமா சப்ஜா இலைகளையும் சேர்த்தறலாம் அது கூடவே வச்சிருக்க இந்த ஆடாதோடா இலைகளையும் சேர்த்தறலாம் இலைகள் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்தாச்சு அது கூட துளசி இலைகளையும் சேர்த்தலாம் இலைகள் எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியா இது போல பிச்சு சேர்த்துக்கங்க அப்பதான் இலைகள்ல உள்ள கஷாயம் நமக்கு நல்லா இறங்கும் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு நல்லா வத்தணும் நம்ம சேர்த்த 1 டம்ளர் தண்ணி வந்து 3/4 டம்ளர் ஆகணும் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தினா வந்து ஒரு டம்ளரா வத்தணும் இது நல்லா கொதிச்சு வத்தட்டும் சளி இருமலை கரைத்து வெளியேற்ற கட்டுப்படுத்துறதுக்காக இதுல வந்து நம்ம 4 மூலிகை இலைகள் சேர்த்திருக்கோம் அதனால இந்த மூலிகை இலைகளை வந்து அதிகமாக சேர்த்திர கூடாது அளவோட தான் சேர்த்துக்கணும் இப்ப பாருங்க கஷாயம் நல்லா கொதிச்சு வத்தி ரெடி ஆயிடுச்சு கஷாயம் பாருங்க நல்லா பச்சை கலர்ல நமக்கு மாறிடுச்சு இலைகள்ல உள்ள சத்து எல்லாமே வந்து இந்த கஷாயத்துல இறங்கிருச்சு இந்த கஷாயம் வந்து மினிமம் ஒரு 5ல இருந்து 10 நிமிஷமாவது அடுப்ப சிம்ல வச்சு கொதிக்க வச்சு ரெடி பண்ணனும் அப்பதான் வந்து நமக்கு முழுமையான கஷாயம் கிடைக்கும் இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு கஷாயத்தை வடிகட்டிக்கலாம் இப்போ கஷாயத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ கஷாயத்தை வடிகட்டி எடுத்தாச்சு கஷாயத்தை வடிகட்டி எடுத்தாச்சு இந்த கஷாயத்தை கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கும்போதே குடிச்சுக்கங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே குடிக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் அளவு கம்மியா கொடுத்துக்கங்க
கஷாயம் பாத்தீங்கன்னா இலைகளோட சாறுகள் எல்லாமே இறங்கி பாருங்க கஷாயம் நமக்கு எந்த கலர்ல கிடைச்சிருக்குன்னு. இந்த கஷாயம் சளி இருமல் தொண்டை கட்டு தொண்டை கரகரப்பு மூச்சு விடுவதில் சிரமம் தலைபாரம் தலையில் நீர் கோத்தல் காய்ச்சல் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் போது இந்த கஷாயத்தை குடிச்சாலே போதும். ரெண்டு வேளை குடிச்சாலே போதும் இந்த கஷாயம் உடனடியா எத்தனை பிரச்சனைகளையுமே சரி செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி நம்ம இல்லத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இல்லத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க.